தமிழ்நாட்டில் உள்ள மெட்ரிக் பள்ளிகளிலும் மாணவர்கள் இலவசமாக கல்வி பயில ஏதுவாக இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவ சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 8,000 அதிகமான தனியார் மெட்ரிக் பள்ளிகள் இருக்கக்கூடிய 110,000 இடங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டி சட்டத்தின் கீழ் மாணவ சேர்க்கையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான அதாவது வரும் கல்வி ஆண்டுக்கான மாணவ சேர்க்கையானது கடந்த April 20 தொடங்கியது. April 20 முதல் இன்றுடன் இன்று மாலை 5 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று வரை அந்த ஆட்டி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் சேர்வதற்கு 140,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆட்டி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க இன்று மாலை 5 அவகாசம் முடிவடைந்த காரணமாக இதுவரை விண்ணப்பிக்காத நபர்கள் இன்று மாலை 5 விண்ணப்பிக்கலாம் என்று மெட்ரிக் பள்ளிகள் நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் rte.tnschools.gov.in என்ற இணையதளம் வாயிலாக இன்று மாலை 5 உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பித்த நபர்களுக்கான குழுக்கள் முறையானது வருகின்ற 30 நடைபெறவிருக்கிறது. அந்தந்த பள்ளிகளில் கல்வி அலுவலர்கள், பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த குழுக்களானது நடைபெறவிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஆர்டி சட்டத்தின் கீழ் ஏராளமான இடங்கள் காலியாக இருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 40,000 அதிகமான இடங்கள் காலியாக இருந்தன. ஆனால் இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிகமாகவே விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. எனவே குழுக்கள் முறையில் இந்த ஆண்டுக்கான மாணவ சேர்க்கையானது நடைபெறவிருக்கிறது. 30 குழுக்களானது நடைபெறவிருக்கிறது.